பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் சுவிசேஷம் 14:37-38. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். சீஷர்களையும், விசேஷமாய் அவர்களில் பேதுரு, யோவான், யாக்கூப் என்பவர்களையும் தம்மோடு கூட ஜெபிக்கும்படி சொல்லிவிட்டு அவர் சற்று தள்ளி போயிருந்து ஜெபிக்கிறார். ஜெபத்திலே வந்து இவர்களை பார்க்கும்போது இவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீமோன் பேதுருவை பார்த்து குறிப்பாக சொல்லுகிறார், பாருங்கள், சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா என்று கேட்கிறார். அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்களை நோக்கி என்றல்ல, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு சீமோனை நோக்கி இந்த வார்த்தை குறிப்பாக சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். அதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரியிலே எல்லாரும் போயிடுவீங்க, என்னை விட்டு போயிடுவீங்கன்னு சொல்லும்போது பேதுரு சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, யார் போனாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாத்தான் சோதிக்கு பெர்மிஷன் கேட்குறான், இன்றைக்கி நைட்டு நீ சேவல் கூறுறதுக்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதளிக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லும்போது பேதுரு சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்கிறார். அப்போ ஒரு காரியம் நல்லா தெரியுது, பேதுரு இப்பொழுது ஒரு சோதனை நேரத்துக்குள்ளே போக போகிறான். சோதனையின் பாதையிலே பேதுரு செல்ல போகிறது தெளிவாய் தெரிகிறது. சோதனை உனக்கு நியமிச்சாச்சு, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை ஆண்டவர். சோதனை இருக்கு பேதுருன்னு சொல்லிட்டு அந்த சோதனைக்கு தப்பித்து கொள்ளும் போக்கையும் அல்லது வழியையும் கர்த்தர் சொல்லுகிறார். அதை தான் இங்கே சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு. உனக்கு ஒரு சோதனை இருக்கு பேதுரு, அந்த சோதனைக்கு நீ உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபம் பண்ண. ஆமாம், சோதனைக்கு தப்பும் வழி என்னங்க? ஜெபிக்கிறது தான். கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் எச்சரிப்பார். ஒரு காரியம் வருவதற்கு முன்னமே கர்த்தர் உணர்த்துவார். பிள்ளைகளை குறித்து எச்சரிப்பார், நம் உறவுகளை குறித்து எச்சரிப்பார், நம்மை குறித்து எச்சரிப்பார். இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது, இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறது, இப்படி ஒரு சோதனை வரப்போகிறது, அது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம பல காரியங்களை விட்டதுனால தான் இன்னைக்கு அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவன் எச்சரிக்கும் போதே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்போனா அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருப்போம். கர்த்தர் இந்த மார்க்கத்தை நமக்கு தெரிவிக்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாருக்கும் சோதனை தான் என்றாலும் பேதுருவை உனக்கு வரக்கூடிய சோதனை பெரிய சோதனை. எனவே தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அட்லீஸ்ட் 1 ஹவர். உனக்கு தான் ஒரு சோதனை இருக்குன்னு சொல்லிட்டேனே பேதுரு, நீ என்ன செய்யணும்? இந்த ராத்திரி தூங்கலாமா? தூங்கக்கூடாதே, நீ ஜெபிக்க வேண்டும் அல்லவா, ஜெபித்திருக்க வேண்டும் அல்லவா. சோதனைக்கு தப்பும் வழி என்ன தெரியுமாங்க? அப்பா சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறது, தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறது. கர்த்தர் உணர்த்துவார், சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், வார்த்தை மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் எச்சரிக்கும் போது, உணர்த்தும் போது தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கணும். அப்பா சமூகத்திலிருந்து ஜெபிக்கணும், அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சணும். அந்த ஜெபம் நம்மை சோதனைக்கு உட்பட விடாது. சோதனைக்கு தப்பு வழி என்ன? ஜெபிக்கிறது. 4 பேரை ஜெபிக்க சொல்றதல்ல, நாம ஜெபிப்பது. இயேசு கிறிஸ்து பேதுருட்ட சொன்னார் அல்லவா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டி கொண்டேன் என்று. இப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அது மாத்திரம் போதாது பேதுருவே, நீ 1 ஹவராவது ஜெபம் பண்ணணும். நம்ம பிரச்சனை என்ன? 10 பேருக்கு ப்ரேயர் பண்ண சொல்லிவிட்டு நம்ம பேசாமல் இருக்கிறோம். இல்லை, அவர்களுடைய ஜெபம் நிச்சயமாக கை கொடுக்கும். அது எல்லாவற்றுக்கு மேலே நாம் ஜெபிக்கணும், நாம் ஜெபிக்கணும். ஜெபிப்போம். சோதனைக்கு உட்படாதபடி கர்த்தர் நிச்சயமாய் காத்துக்கொள்வார். எங்கள் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, ஜீவ மார்க்கத்தை நீர் தெரியப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறேன்.
நாங்களும் அப்பா ஜபிக்கிறவர்களாய் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.